மகாத்மா காந்தியடிகள் மிக எளிமையாக வாழ்ந்தார் அவர் தன்னுடைய நூலிலே பல இடங்களிலே குறிப்பிட்டிருக்கிறார் நான் ஏழை எளிய மக்களுக்கு தொண்டு செய்ய விரும்பினேன் அப்படி தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அரசியலிலே நுழைந்தேன் ஏனென்றால் அரசியலிலே ஈடுபாடு கொள்ளாமல் அல்லது பங்கேற்காமல் நான் ஏழைகளுக்கு தொண்டு செய்ய முடியாது இன்னும் தெளிவாக சொல்கிறார் ஏழை இளையவர்கள் மத்தியிலேதான் கடவுள் வாழ்கிறார் நான் அந்த ஏழை இளையவர்களுக்கு தொண்டு செய்வதன் மூலமாக கடவுளை அவர்கள் மூலமாக அவர்களிடத்திலேயே காண முடியும் அதனால்தான் நான் அரசியலிலே சேர்ந்தேன் என்று சொல்கிறார் மக்களுக்கு செய்யும் சேவை மகேசனுக்கு செய்யும் சேவை என்று அவர் சொன்னார் மிக தெளிவாக அவர் சொன்னது மட்டுமல்ல வாழ்க்கையிலும் கடைப்பிடித்தார் நான் ஏழைகளைப் போலவே எளிய முறையில் உடை உடுத்துவேன் ஏழைகளைப் போலவே எளிய உணவைத்தான் உண்பேன் ஏழைகளைப் போலவே குடிசையில் தான் வாழ்வேன் என்று அவர் தெளிவாக சொன்னார் சொன்னது மட்டுமல்ல வாழ்க்கையிலே கடைப்பிடித்தார் மகாத்மா காந்தியுடைய வாழ்க்கை அதாவது எம் கே காந்தியினுடைய வாழ்க்கை மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கையாக மாறியதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அடிப்படையிலே ஒரு பெரிய சிறப்பு அவர் சொன்னதை செய்தார் செய்ததை சொன்னார் அவருடைய வாழ்வும் வாக்கும் ஒன்றாக இருந்தது மிக நன்றாக இருந்தது அவர் சத்தியத்தின் அடிப்படையிலே சோதனை செய்தார் இன்று நம்மில் சிலர் சத்தியத்தையே சோதனை செய்து கொண்டிருக்கிறோம் அவர் எப்படி எளிமையாக வாழ்ந்தார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன் ஒரு மனிதனுடைய நிழலை போன்ற அண்ணல் காந்தியடைகளை தொடர்ந்து அவருக்கு பணி செய்தவர் மனுவன் காந்தி அவர்கள் பல ஆண்டுகள் அண்ணல் காந்தியர்களோடு இருந்து அவருடைய குறிப்பறிந்து கொள்கையறிந்து உரிய நேரத்தில் சிறந்த முறையில் பணியைச் செய்தவர் மனுபன் காந்தி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு குறிப்பிட்ட பழம் அதிகமாக கிடைப்பது என்பது நாம் கண்கூடாக காணுகின்ற ஒன்று அதுபோல் புதுடெ புது அதுபோல் புதுடெல்லியிலே மாம்பழம் அதிகமாகவும் மலிவாகவும் கிடைத்த ஒரு நேரம் உடனே காந்தியுடைய அன்பர்கள் நண்பர்கள் எல்லோரும் சில கூடைகளிலே மாம்பழங்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள் அந்த மாம்பழங்களை ஏற்றுக்கொண்ட மனுபன் காந்தி அவற்றிலே சிறந்ததாக இருக்கக்கூடிய சில பழங்களை தேர்ந்தெடுத்து அதை சாராக பிடிந்து ஒரு கண்ணாடி கோழியிலே ஊற்றி மகாத்மா காந்தியடிகளுடைய அந்த மேஜையின் முன்பாக கொண்டு வந்து வைக்கிறார் அப்பொழுது காந்தியடிகள் எழுதி கொண்டிருக்கிறார் குடிப்பார் என்ற நம்பிக்கையோடு மனுபன் சென்று விடுகிறார் சிறிது நேரம் கழித்து வந்து பார்க்கின்ற பொழுது காந்தியடிகள் அந்த பழச்சாற்றை பருகாமல் அந்த பழச்சாறு அப்படியே இருப்பதை பார்க்கிறார் அப்பொழுது பாப்புஜி நீங்கள் ஏன் இன்னும் இந்த பழச்சாரை ப பருகவில்லை நீங்கள் கவனிக்கவில்லையா என்று அன்போடு கேட்கிறார் அப்பொழுது காந்தியடிகள் மனுபனிடம் கேட்கிறார் ஒரு பழத்தினுடைய விலை என்ன என்று உனக்கு தெரியுமா அதை தெரிந்து வா என்று சொல்கிறார் ஆனால் எது வேடிக்கையாக சொல்கிறார் என்று சொல்லி மருபன் சென்று விட்டார் ஆனால் திரும்பி வந்தவுடனே காந்தியடிகள் சொல்கிறார் எவ்வளவு அலட்சியமாக சென்று விட்டாய் ஒரு மாம்பழத்தினுடைய விலை என்ன என்று உன்னை கேட்டேன் பதில் இல்லை நான் தெரிந்து கொண்டேன் ஒரு மாம்பழத்தினுடைய விலை பத்து அணாக்கள் நீ எனக்கு கொடுத்திருக்கின்ற பழச்சாற்றினுடைய விலை இரண்டரை ரூபாய் நான் ஏழை இழிவனுக்காக பாடுபடுகிறேன் என்று கொண்டிருக்கிறேன் எல்லோரும் மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த ரூபாய் பழச்சாற்றை நான் எப்படி குடிக்க முடியும் கேட்கிற இது பணக்காரர்கள் அருந்தக்கூடிய ஒரு பழச்சாறு அல்லவா நான் ஏழையை போல் உணவு உண்கிறேன் என்று விரதம் எடுத்திருக்கிறேன் அப்படி விரதம் எடுத்த பிற பிறகு இந்த விலை உயர்ந்த பழச்சாறை எப்படி பழுக பருக முடியும் அப்படி நான் உறுதியெடுத்த பிறகு இந்த விலை உயர்ந்த பழச்சாற்றை நான் எப்படி பருக முடியும் நீ சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்னோடு எத்தனை நாட்கள் தொடர்ந்து பணி செய்து கொண்டிருக்கிறாய் என்னுடைய கொள்கை என்ன நான் எதை கடைப்பிடிக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டிருக்கிறாய் என்று நான் நம்பிக்கொண்டிருந்தேன் என்னோடு பழகிய நீயே இப்படி செய்யலாமா என்று சொல்கிறார் அப்போது சொல்கிறார் நாம் சொல்வதுபடி வாழ்ந்து காட்ட வேண்டும் ஆகையினாலே இந்த பழச்சாரியை நான் பருக மாட்டேன் என்கிறார் அந்த நேரத்தில் அகதிகளை சார்ந்த சில அன்பர்கள் காந்தியடிகளை சந்திப்பதற்காக வருகிறார்கள் அந்த அகதிகளின் குடும்பத்தோடு அவர்களுடைய குழந்தைகளும் வருகிறார்கள் காந்தியடிகள் அந்த பழச்சாற்றை கண்ணாடி கோழைகளிலே நிரப்பி அந்த குழந்தைகளுக்கு அவற்றை கொடுக்கிறார் அப்பொழுது அவர் சொன்ன கருத்து நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று நான் கடவுளை முழுமையாக நம்புகிறேன் அதே போல நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற சத்தியத்திலையும் வழுவாமல் வாழ்வதற்கு விளைகிறேன் ஏழைகளைப் போல் வாழ்கிறேன் ஏழைக்காகவே வாழ்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிற எனக்கு இன்றைக்கு எதிர்பாராமல் இப்படி ஒரு நெருக்கடி ஏற்பட்டது அந்த நேரத்தில் நான் யாரை விரும்பினேனோ அந்த குழந்தைகள் என் முன்னாலே வந்துவிட்டார்கள் ஆகையினாலே எப்பொழுதெல்லாம் எனக்கு வாழ்க்கையிலே ஒரு நெருக்கடி நிலை ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் என்னை கை கொடுத்து காப்பாற்றுகிறவர் கடவுள் என்று அந்த இடத்தில் சொல்கிறார் அது மட்டுமல்ல நாம் எழுது பொருள்களுக்காக எவ்வளவு பணத்தை நாம் செலவழிக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அன்னை அன்று ஒரு தனிப்பெரும் தலைவராக நின்று ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடிய மகாத்மா காந்தியடிகள் எவ்வளவு எளிமை மகாத்மா காந்தியடிகள் எவ்வளவு எளிமையாக வாழ்ந்திருக்கிறார் உதாரணத்திற்கு ஒன்றை சொல்கிறேன் அவர் ஒரு ஊற்று பேனாவை ஃபவுண்டன் பெண் வைத்து எழுதிக் கொண்டிருந்தார் அது விலை உயர்ந்த ஒன்று அந்த பேனாவை ஒருவர் தேடிக்கொண்டு சென்று விட்டார் உடனே காந்தியடிகள் ஒரு முடிவுகருகிறார் விலை உயர்ந்ததாக இருந்ததால் தான் அதை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்ற ஆசை ஒருவருக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆகையினாலே இனிமேல் விலை உயர்ந்த பேனாவை நான் பயன்படுத்த மாட்டேன் என்று அந்த காலத்தில் அதாவது ஒரு சிறிய ஒரு குச்சி போன்று இருக்கும் அதிலே அழகு பொருத்தப்பட்டிருக்கும் அந்த பேனாவைத்தான் அந்த காலத்தில் பயன்படுத்துவார்கள் அந்த அழகு இருக்கும் அதாவது ஒரு கட்டை போன்று இருக்கும் கட்டை பேனா என்று அந்த காலத்தில் சொல்வார்கள் அதிலே அழகு பொருந்திருக்கும் அந்த அழகை மைக்கூடிலே இருந்து மையை தொற்று தொட்டு எழுதுவார்கள் அதே போலதான் காந்தடிகள் அன்றைக்கு அரசியல் போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த முறையை பயன்படுத்தித்தான் எழுதி கொண்டிருந்தார் எதிர்பாராத விதமாக அந்த அழகு முறிந்து போய்விட்டது மனுபெண்ணிடம் அழகு முறிந்துவிட்டது வேறு புது அழகு வேண்டும் என்று கேட்பதற்கு பதிலாக என்ன செய்வது என்று அவர் சொன்னபொழுது நான் வாங்கி வருகிறேன் புதிய அழகு என்று சென்றுவிட்டார் அதுவரையில் காலத்தை வீணாக்க காந்தியடிகள் கருதவில்லை உடனே அந்த மறுமுனையை கூறாக சீவி அந்த முனையை கொண்டே கடிதங்களை எழுத தொடங்கிவிட்டார் அழகு புதிய அழகோடு வந்த மனுபன் காந்தி பார்த்துவிட்டு வியக்கிறார் எப்படி நீங்கள் எழுதுகிறீர்கள் என்று சொன்னார் நான் ஒரு புதிய முறையை கடைப்பிடித்து எழுதுகிறேன் என்று சொன்னார் அதைவிட சிறப்பு என்னவென்று சொன்னார் அவருக்கு நூற்று கணக்கிலே தந்திகள் வரும் தபால்கள் வரும் நாம் தந்தி உரையை தபால் உரையை கிழித்து வெளியே போட்டு விடுவோம் காந்தியடிகள் தனக்கு வருகின்ற எல்லாம் அதாவது அந்த தாள்களை எல்லாம் வெளியே வீசிவிடாமல் முறையாக அவற்றை பிரித்து அழகாக அடுக்கி வைப்பார் அதே போல நாள் காட்டியிலே ஒவ்வொரு நாளும் ஒரு தாளை நாம் கிழித்து வெளியே இருந்து விடுகிறோம் அவர் அப்படி செய்யமாட்டார் அந்த தாள்களை எல்லாம் முறையாக வைப்பார் அது மட்டுமல்ல அவருக்கு ஏராளமான கடிதங்கள் நம்முடைய நாட்டிலிருந்து மட்டுமல்ல உலகிலே பல நாடுகளிலிருந்து கடிதங்கள் வரும் அவற்றிற்கெல்லாம் முறையாக பதில் எழுதுவார் அப்படி அந்த கடிதங்களை கொண்டு வருகின்ற அந்த கவர் என்று சொல்லுகிற உரை அவற்றையெல்லாம் வெளியிலே வீசிவிட மாட்டார் அவற்றையெல்லாம் ஒழுங்காக கத்தரித்து அந்த எழுதுவதற்கு இடம் இருக்கக்கூடிய தெளிவாக எழுதப்படாமல் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே கடிதம் எழுதுவார் நான் நினைத்து கொண்டிருக்கிறோம் உயர்ந்த தாளிலே விலை உயர்ந்த தாளிலே பளபளப்பான தாளிலே எழுதினால்தான் அதற்கு மதிப்பு உண்டு என்று காந்தியடிகள் அப்படி ஒரு கடிதத்தினுடைய உரையை பிரித்து அதற்கு எழுதுவதற்கு இடம் இருந்தது அந்த இடத்திலே கடிதம் எழுதினார் யாருக்கு எழுதினார் மவுண்ட் பேட்டன் பிரபு அவர்களுக்கு எழுதினார் அவர் வைஸ் எழுதுகிறோம் அதற்காக தனியாக காகிதத்தை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பவில்லை தனக்கு கிடைத்த அந்த காகிதத்தை வைத்துக்கொண்டே அவர் எழுதுகிறார் அதே போல ஒவ்வொரு நாளும் தனித்தனியாக பிரித்து எடுக்கப்பட்ட அந்த நாட்காட்டி அந்த தாள்களையெல்லாம் தொகுத்து ஒரு நோட்டை போல வைத்துக் கொள்வார் அவர் பேசா நோன்பு இவற்றையெல்லாம் கடைபிடிக்கக்கூடியவர் தான் பேசாது இருக்கின்ற நாளிலே தன்னுடைய கருத்துக்களை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக அந்த தாள்களை எல்லாம் பயன்படுத்துவார் எழுது பொருளுக்காக ஏராளமான ரூபாயை செலவழிக்கின்ற நாம் இவற்றை சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் என்ன எழுதுகிறோம் என்பது எவ்வளவு முக்கியமோ அதே யாருக்கு எழுதுகிறோம் என்பதுதான் முக்கியம் அதற்காக விலை உயர்ந்த பேனாக்களையோ பொருள்களையோ வாங்க வேண்டும் என்பது அவசியமில்லை ஆகையினாலே சிறு சிறு விஷயங்களிலே கூட அவர் எவ்வளவு தெளிவாக இருந்தார் என்பது தெரிகிறது யூஸ்லெஸ் என்று சொன்னால் நாம் அதை தவறாக புரிந்து கொண்டு தூக்கி எரிந்து விடுகிறோம் ஆனால் அந்த சொல்லிலே என்ன பொருள் யூஸ்லெஸ் என்று இருக்கிறது குறைவாக பயன்படுத்தி பழுது ஏற்பட்டுவிட்டால் அல்லது நால இடையில் அது பழையதாக பழையதாக ஆகிவிட்டால் அதை தூக்கி எறிய வேண்டும் என்ற அர்த்தமல்ல குறைவாக பயன்படுத்த வேண்டும் ஆகையினாலே அவர் வாழ்க்கையிலே சிறு சிறு மகாத்மா காந்தியடிகள் தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு எளிமையாக இருந்தார் தன்னுடைய தேவைகளை எவ்வளவு குறைத்து கொண்டு வாழ்ந்தார் என்பதையெல்லாம் இந்த நிகழ்ச்சிகள் நமக்கு தெளிவாக புலப்படுத்துகின்ற வாய்மையாளர் காந்தி மகான் வாழ்வு சாதனை இந்த வையகத்து மாந்தருக்கு வாய்த்த போதனை